எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக கேள்வி பதில்கள் செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மேரேஜ், திருமணம். ஒரு பிரதர் வந்து நம்ம யூடியூப் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கார், என்ன கேட்டார்னா, நான் நிறைய வீடியோ பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது, இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நிறைய இடத்துல என்ன சொல்கிறீங்கன்னா, யாரெல்லாம் பேச்சுலராக இருக்கீங்களோ அந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க திருமணம் பண்ணாமல் இருந்தால் நல்லதுன்னு பரமாத்மா சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. எனக்கு திருமணம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் பண்ணிக்கலாமா வேண்டாமா? இது அந்த பிரதரோட கேள்வி. அதே மாதிரி ஒரு அம்மா, அவங்க வந்து இந்த சிஸ்டம்லேயே ஒரு 3-4 வருஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாண வயசில் ஒரு பையன் இருக்கான், 27-28 வயசு பையன் இருக்கான். அவர் இந்த சிஸ்டம்லேயே வர்றதில்லை, நம்ம வீடியோ பார்க்குறதில்ல, ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, ஆனால் அவர் திருமணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறோம், நான் கல்யாணம் நடத்தி வைக்கலாமா? புரியுங்களா, மனசில் ஒரு விருப்பம் இருக்குது, உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா பண்ணிக்கலாம். பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கிளியராக சொல்கிற இதுதான் உங்கள் கடைசி பிறவி. ஏற்கனவே நீங்கள் 63 ஜென்மமாக பக்தியில் பிறவிகள் எடுத்திருக்கீங்க, நிறைய பாவம் பண்ணியிருக்கீங்க, அதனால் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசைன்றதை இந்த மன்மனா பவ தன்னை ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மா வகை தந்தை நினைவு செய்து அழிச்சுக்கங்கன்னு சொல்கிறார். ஆனால் உங்களுக்கு கல்யாணம்னு ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக மன்மத், 3 வழி இருக்குது, மன்மத், பரமத், ஸ்ரீமத். ஸோ உங்களுக்கு திருமணம்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ளேயே இருந்து ஸ்ரீமத்தும் பண்ணணும், இது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், பண்ணிடுங்கன்றார். தேவைன்னா அப்படி பண்ணிடுங்க, இதை நீங்கள் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறார். நான் கிளியராக உங்கள் ஒரு விஷயம் நான் திருப்பி சொல்ல விரும்பப்படுறது இதுதான். பாருங்களேன், இங்கே வந்து அந்த செலிபஸை ஃபாலோ பண்ணோம், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு சாப்பிட, இது இல்லைங்க முக்கியம். முக்கியம் பரமாத்மாவை அனுபவம் பண்ண முடியுமான்றது ரொம்ப 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 முக்கியம். அந்த அனுபவம் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் இதெல்லாம் தானாகவே விட்டுடுவீங்க. இந்த அனுபவமே வராமல் இதை விடலாமா, அதை விடணுமா, இது விட்டால் தான் நான் வரணுமா அப்படின்லாம் கேட்குறதே வந்து தேவையில்லாத கேள்வி. உங்களுக்கு விருப்பம் இருக்கா பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நீங்கள் வந்து இந்த யோகாவுக்குள்ள வந்து ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா? இப்போது நம்ம ஒரு சென்டரோட ஒரு பிரதரோட அனுபவம் சொல்கிறோம் பாருங்களேன். எங்கள் சென்டரில் ஒரு பிரதர், அவருக்கு 20-25 வயசு இருக்கும்போது அவருக்கு அப்பா தவறிட்டார். உடனே அவங்க அம்மா கிட்ட, பாருமா எனக்கு நீ தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், புரியுதா, அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் எல்லாம் டிலே பண்ணாது. அம்மா சொன்னாடா, உங்கள் 20-25 வயசு தானடா ஆகுது, ஒரு 29 வயசில் தானடா கல்யாண வயசுன்னு சொல்கிறோம், அந்த டைம் நான் கண்டிப்பாக பண்ணி வைப்பேன், கவலைப்படாதான். அந்த டைம்லலாம் இவர் சிஸ்டமில் இல்லை, ஸ்லோவாக நம்ம சிஸ்டம்குள்ளே வராரு, சிஸ்டம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு, சாதாரண ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து போகிறார், மதுபன் போகிறார். அங்கே தான் பரமாத்மாவோட டச் அவர் ஃபீல் பண்ணுறார். ஓகேவா? அப்போ முடிவு பண்ணுறார், திருமணமே வேண்டாம், இனிமே தான் பியூட்டி. இவருக்கு வயசு 29 ஆகுது, வீட்டில் இவங்க அம்மா, இவங்க மாமாக்கள், ஏன்னா அப்பா இல்லாதனால மாமாக்கள், சொந்த சகோதரர் சகோதரி நிறைய பேர் பெண் பார்க்குறாங்க இவருக்காக. இவர் வேணான்றா, அன்றைக்கி என்னை இப்படி கேட்டால் இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்கன்னு அவங்க அம்மாவே சொல்கிறாங்க. இல்லைம்மா அது அந்த வயசு, இப்போ எனக்கு வேண்டாம். இப்போ அவருக்கு பிரதருக்கே 46 வயசு மேலே ஆகிடுச்சு. இப்போ கேட்டேன்னா, எப்போ 40 வயசு மேலே ஆகிடுச்சோ அப்போ வீட்டிலையே பேசுறதை விட்டுட்டாங்க. நானும் கேட்குறது உண்டு, இந்த மாதிரி ரியலாகவே உங்களுக்கு ஐயோ நான் கல்யாணம் பண்ணாமல் விட்டுட்டேனே வருத்தம் இருக்கான்னு அவர் சொன்னார். நான் மதுபன் போயிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ அந்த அதீந்திரிய சுகம் ஏற்பட்டது. பாருங்களேன், உடல் சுகம்ன்றது வந்து சிற்றின்பம் தான், இந்த அதீந்திரிய சுகம்ன்றது ஆத்மா அனுபவிக்கிறது, அது பேரானந்தம் அப்படின்றது. இதை அனுபவிச்சிங்கன்னா உலகத்தில் உங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. அதனால் எனக்கு திருமணம் மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு இப்போ சொல்கிறார். அப்புறம் நானும் இந்த கிட்டத்தட்ட இந்த ஜூலை வந்து இந்த ஆகஸ்ட் 17 வந்து நானும் 8 வருஷம் முடிட்டேன். எனக்கும் ஒரு 10-12 வாட்டி அந்த அதீந்திரிய சுகம் அனுபவம் ஆகியிருக்கேன். அதனால தான் காலங்காத்தால் அமிர்த வேலையை, இப்போ எனக்கு அமிர்த வேலையை எழுந்துக்கிறதுலாம் சாதாரணமாக இருக்கும். இப்போலாம் கொஞ்சம் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நான் 3 மணிக்கே எழுந்துக்கிறேன். அப்புறம் நான் நினைப்பேன், இது நான் ஸ்கூல் படிக்கும்போதே வந்து நான் ஸ்கூல்லேயே நான் டாப்பர் தான் படிப்பில், அப்போவே இந்த மாதிரி 3 மணி 4 மணிலாம் எழுந்து படிக்கிற பையனாக இருந்தால் நான் ஸ்டேட் ரேங்க் கூட வாங்கியிருப்பேன். ஓகே, ட்ராமாவில் எப்படி இருக்கோ அப்படி தான், வெறும் அன்பில் தான் நம்ம எழுந்துக்கிறோம், அன்பில் தான் இந்த சேவையை பண்ணுறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. ஒரு பொண்ணு நம்ம வீடியோ பார்த்துட்டு காலேஜ் முடிச்சிருக்காங்க. இது நடந்து இந்த வீடியோ 1 வருஷமாக போடுறேன் இல்லையா, வீடியோ போட ஆரம்பித்தா 3வது மாதமோ 4வது மாதமோ இந்த நடந்தது சம்பவம்.
ஃபோன் பண்ணி, பிரதர் உங்கள் வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோவே செலிபசி தான், நான் அப்படி தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு திருமணத்தில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் சென்னைக்கு கிளம்பி வந்துடுறேன், பாடி சென்டர் பக்கத்தில் எங்கேயாவது ரூம் எடுத்துக்கிறேன், காலம்பரம் சாயந்தரம் கிளாஸுக்கு போகிறேன், வேலைக்கும் போய்க்கிறேன், நான் என்னுடைய பொருள் வாழ்வாதாரத்துக்கு நான் சம்பாதிச்சுக்கிறேன், அப்புறம் பாக்கி இருக்க காசு நான் சேவையில் போடுறேன், நான் கிளம்பி வந்துட்டுமா பாருங்கள். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப தப்பான முடிவுகள். ஏதோ ஒரு வீடியோ கேட்டீங்க உடனே வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தப்பு, புரியுதுங்களா? இப்போ வேற ஒரு தம்பியோட கதை சொல்லிட்டு நான் விளக்கம் சொல்ல வர ட்ரை பண்ணுறேன். வேற ஒரு தம்பி இருக்கார், போர் ஊரில் ஒரு தம்பி இருக்கார், அவர் பயங்கர ஸ்மார்ட், எல்லா வீடியோ டாப் டு பாட்டம் பார்த்துருக்கார். அவர் சொல்கிறார், எனக்கு திருமணம் பண்ணணும், எனக்கு கல்யாணம் வயசாகிடுச்சு, நான் திருமணம் தான் பண்ணிக்கப்போகிறேன். இந்த சிஸ்டமில் வந்ததுக்கப்புறம் ஏழு நாள் கோர்ஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பாவம் பண்ணால் ஒரு ஒரு பாவத்துக்கு 100 மடங்கு தண்டனை இருக்குது. இந்த பரமாத்மா சொல்லியிருக்கார், இந்த சிஸ்டம்லேயே வராதவங்க பாவம் பண்ணால் 10% அது அவங்களுக்கு. அதனாலே சொல்ல, நான் சிஸ்டம்குள்ளே வரவே போகிறதில்ல, திருமணம் பண்ணிக்க போகிறேன், குழந்தை பெற்றுக்க போகிறேன், அதுக்கப்புறம் நானும் மனைவியும் அப்புறம் வந்து 7 days கோர்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் மாற்றிப்போம். இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே 63 ஜென்ம பாவம் நம்ம தலையில் இருக்குது, இதையும் யோகாவில் கிளியர் பண்ணோம். திருமணம் ஆயிடுச்சுன்னா நான் காமம்ன்ற ஒரு விகாரத்துக்குள்ளே போய் தான் வரணும். அப்புறம் பற்று பந்தனம், மனைவி அப்படின்னு ஒரு பந்தனம் வந்ததுக்கு அப்புறம் அதை ஜெயிக்க திரும்பி ட்ரை பண்ணோம். இது முடியுமா மாட்டினதுக்கப்புறம் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு, சரியா? இப்போ விளக்கத்துக்கு வருவோம், என்ன பண்ணலாம். இப்போ அந்த தம்பி மெசேஜ் போட்டிருக்காரு, இவருக்கெல்லாம் என்ன பண்ணலாம், எக்ஸ்பெஷலி ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இதை பார்க்கும்போது உங்கள் வயசு ஒரு 20 வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. கல்யாணம் இப்போ எல்லார் வீட்லேயும் கல்யாணம் மார்க்கெட்னா, படித்து முடித்த பெண்களுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, சில அபூர்வமாக சில பெண்கள் மட்டும் கொஞ்சம் வேலைக்கு போனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ இருக்கிற செட்டப் சொல்கிறேன் நான், நீங்கள் என்ன பண்ணலான்னா, படித்ததுக்காக உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், நான் வந்து ஒரு 25 தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அது வரைக்கும் வேலைக்கு போக போகிறேன், என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்கேஜி யூகேஜி ஸ்கூலு காலேஜெலாம் படிக்க வச்சதுக்காக வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு அப்பா அம்மாவுக்கு தான் கொடுக்க போகிறேன், அதனால் வேலைக்கு போக போகிறேன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் கல்யாணன்ற ஆசை எனக்கு இல்லை, நான் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரு 5 வேலைக்கு போங்க, சம்பாதிச்சு உங்களை வளர்த்து எடுத்து அப்பா அம்மாவுக்கு திருப்பி கொடுங்க, உங்கள் தேவைக்கும் எடுத்துக்கங்க. இந்த 5 இந்த ராயுகம் ப்ராக்டிஸும் பண்ணுங்க, பரமாத்மா அனுபவம் பண்ணி பாருங்கள், எத்தனை வாட்டி அதீந்திரிய சுகம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த 5 போதும் உங்களுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வர்றதுக்கு. இந்த 5 மாயையோட போராட்டம் ஜாஸ்தியாக இருந்து நீங்கள் தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டம்லேயே இருக்க மாட்டீங்க, அப்பா அம்மா சொன்ன பொண்ணு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையை வாழ ட்ரை பண்ணுங்க. இல்லையா, 5 ஆகி நீங்கள் முடிவே பண்ண முடியலையா, இனி ஒரு 2 அப்பா அம்மாட்ட சொல்லி எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கோங்க கல்யாணத்துக்கு, அப்படி பண்ணுங்க. நீங்கள் 5 வந்துட்டுருக்கிறதால அப்பா அம்மாவுக்கும் தெரியும் இந்த இயக்கம் எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ குணங்களில் மாறி இருக்கீங்க இல்லையா, எல்லாம் தெரிய வரும். ஸோ ஏதோ ஒரு வீடியோ கேட்டோம், அந்த வீடியோ வச்சு வாழ்க்கையே முடிவு பண்ணுறதுன்றது சரியில்லை. எல்லா அப்பா அம்மாவும் தன் குழந்தைய பற்றி பெரிய கற்பனை வச்சுருக்காங்க, என் குழந்தை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணி, இதெல்லாம் எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்குது. ஸோ அவங்க அப்பா அம்மாவுடைய மன அபிலாஷைகளை உடச்சி கிடச்சி பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது, அவங்களுக்கும் ஸ்லோவாக புரிய வரணும், இந்த இயக்கம் நல்லா இருக்குது, இவங்க பண்ணுற ப்ராக்டிஸ் நல்லா இருக்குது, அவங்க விருப்பப்படி தனிப்பட்டு வாழணும்னா நினைக்கிறாங்கன்னா, மீன் பேச்சுலராகவே இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது பரவாயில்லன்றாங்க, புரிஞ்சுப்பாங்க. எப்போது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை கரெக்டுன்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரும்போது. 2 ஆண்களுக்கு, இப்போ ஆண்களோட கல்யாண மார்க்கெட் வந்து 29 அதாவது 27 இப்போ நீங்கள் பார்க்குற பசங்கள்லாம் 22 வச்சுக்கலாம், இன்னிலேருந்து யோகா பண்ண ஆரம்பிங்க, வேலைக்கு போங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்காங்க, எல்லாம் பண்ணுங்கள். 29 வரைக்கும் நீங்கள் இந்த நினைவுலேயே இருங்க, ஏதாவது பரமாத்மா நினைவே இருந்து இந்த யோகாத்தில் பாவத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 29 வரைக்கும் நீங்கள் இந்த சிஸ்டமில் ஒழுங்காக இருக்கீங்களான்னு உங்களையே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போது 29 வரும்போது ஒரு நல்ல பக்கம் வந்துடும் உங்களுக்கு, ரைட்டு தனியாக வாழலாம், வாழ முடியாதுன்னு. அதுக்கப்புறம் கால் எடுங்க, தேவையாக கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. எதையும் 1-2 நல்ல தயவு செய்து பண்ணாதீங்க, அது தகப்பாக கரெக்டாகவும் இருக்காது. அதே மாதிரி புதியவர்களை சொல்கிறேன், எங்கேயா 7 கோர்ஸ் போட்டு பண்ணுங்க நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த 7 கோர்ஸ் கூட நீங்கள் இந்த ஆரம்பிக்கும் போது கூட நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இது பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ண முடிவு பண்ணிட்டு போங்க சென்டருக்கு. குறைஞ்சது நான் கூட அப்படி தாங்க வந்தேன், 7 கோர்ஸ் போனேன், எனக்கு 7 சொல்லி கொடுத்து, எனக்கு தலையும் பொருளை வாழும் பொருளை எனக்கு எதுவுமே உடன்பாடும் கிடையாது, உண்மையாக சொல்கிறேன்.
மகாபாரதம் இல்லை, ராமாயணம் இல்லை, சங்கர் மீன் கழுத்தில் பாம்பு இருக்கோ சிவன் இல்லைன்னு சொல்லி எதுவுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் யோகா பண்ணும்போது பரமாத்மா டச் ஆனதுக்கப்புறம் இங்கே பயங்கரமாக விஷயம் தெரிஞ்ச ஒரு 10 பேர் 15 பேர் எனக்கு இயற்கையாக கிடச்சதுனாலையும் அவங்ககிட்ட நாலேஜை பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லா கேள்வியும் அவங்ககிட்ட பதில் இருந்ததுனாலும் தான் நான் இந்த சிஸ்டமில் இருக்கேன். இல்லை நானும் வெளியே போயிருப்பேன் உங்களை மாதிரி, இமே நிறைய பேர் போன மாதிரி. ஸோ இதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஸோ ஆண்மகன் ஒரு 29-30-31 வரைக்கும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் எதையுமே 2 மாதத்தில் 3 மாதத்தில் டிசிஷனுக்கு வராதிங்க. உங்களுக்கு எப்போவுமே மனசில் ஒரு அபிலாஷம் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்க, திருமணம் பண்ணிடுங்கன்றேன். ஆற்றுல ஒரு கால் சேர்த்துல கற்கால் இருக்காதிங்க, யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இனி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அங்கே போய் அதுக்கப்புறம் திரும்பி வர வேண்டி இருக்கும். சரியா? சரி, இப்போது திருமணம் பண்ணணும் ஆசையாக இருக்கவங்களுக்கு ஒரே 2 வார்னிங் மட்டும் கொடுத்துட்றேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது தான், வார்னிங் பயப்படுத்துகிற மாதிரிலாம் இல்லை, வாட்ஸ்அப்பில் வந்து 2 ஜோக் மாதிரி சொன்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்ற அரிசியில் இந்த அரிசியை யார் சாப்பிடுவான்னு எழுதியிருக்கோம், கடவுள் எழுதி வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அரிசி பிரியாணி ஆகுதா பழைய சாதம் ஆகுதான்றது முடிவு பண்ணுறது அவன் மனைவி அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது. பரமாத்மா முடிவு பண்ணுறாரு இந்த அரிசி யார் சாப்பிட்ணும், அந்த அரிசி எப்படி சாப்பிட்ணும் முடிவு பண்ணுறது அவனுக்கு வரக்கூடிய மனைவின்ற. கரெக்டா? எல்லாருக்கும் ஒரு பிறந்த உடனே எல்லாருக்கும் அப்பா அம்மா கூட பிறந்திருந்தா தம்பி அண்ணன் எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஆனால் திருமணம் பண்ணும்போது தான் புது புது உறவுகள் வருது. கல்யாணம் ஆனாதான் ஃபாதர் நமக்கு இருக்காங்க, ஃபாதர் இன் லா ஒருத்தர் வரார் இல்லையா. நமக்கு எப்போவுமே அம்மா இருக்காங்க, மதர் இருக்காங்க. கல்யாணம் பண்ணும்போது தான் மதர் இன் லா மாமியார் வராங்க. பிரதர் இருக்காங்க, கல்யாணம் பண்ணதெல்லாம் பிரதர் இன் லா ஒருத்தர் தான் வராரு, மச்சான் ஒருத்தர் வராரு. சிஸ்டர் சொந்த அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. ஆனால் கல்யாணம் பண்ணும்போது சிஸ்டர் இன் லான்னு வராங்க. ஆனால் கல்யாணம் பண்ணும்போது மனைவி நம்ம என்ன சொல்கிறோம், ஒய்ஃப்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ஒரு டேர்ம் கிடையாது, ஒய்ஃப் இன் லா அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? ஒய்ஃபு தான் லா, அவங்க தான் சட்டம். அவங்க வச்சதுக்கப்புறம், அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க வைக்கிறது மட்டும்தான் சட்டம். புரியுதுங்களா? ஸோ இந்த இதுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கணுமா வேணாவான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எல்லாருக்கிட்டையும் என்னென்ன, திருமணம் பண்ணிக்கிறதுன்றது ஒரு கான்செப்ட், பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தயவு செய்து அவங்க கூட இந்த வாழ்க்கையை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இது மாதிரி பிஸ்னஸ் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி வச்சுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறக்கல, அதனால் மனைவி டைவர்ஸ் பண்ணுறது, எனக்கு கணவன் அப்படி இல்லை இப்படி இல்லை இவரை டைவர்ஸ், இந்த டைவர்ஸ்ன்ற கான்செப்ட் பக்கமே போகாதீங்க. கணக்கு வழக்கு இருந்தது அதனால் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அப்படி புரிஞ்சு அப்படி வாழ்க்கை நடத்த பாருங்கள். ஆனால் இது மட்டும் பண்ணிடாது, அதாவது உறவு முறையிலேருந்து விலகி போகிறது மாதிரி பண்ண, இது பெரிய பாவத்துலேயும் பாவமாயிடும். ஓகேங்களா? ஸோ பரமாத்மா சொல்கிறாரு வேண்டான்றார் இந்த நேரத்துக்கு, இல்லை போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க. அந்த டிசிஷனுடைய எல்லா ரூட் காஸும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, என்ன வருதோ அது சமாளிக்க முடியும் தெம்பு இருந்தால் இறங்கி பண்ணுங்க, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அப்புறம் பரமாத்மாவை பிளேம் பண்ணாது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.